ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சியான் விக்ரமோட தங்கலான் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டீசர் மற்றும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் டைரக்ஷனில் வரப்போகிற துருவனச்சரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா December 24 பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கலான் படத்துலேருந்து இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. துருவநட்சத்திரம் படம் ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பா.ரஞ்சித்தோட டைரக்ஷனில் வரப்போகிற படம் தான் தங்கலான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கூட மாளவிகா மோகன் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து டீசர் அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் குட் ஃபம்ஸ் தான் சொல்லி ஆகணும். இந்த தங்கலான் படத்தை பற்றி பார்த்தோம்னா அடுத்த வருஷம் நம்ம இந்த படத்தை எதிர்பார்த்தோம், பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் குடியரசு தினத்துக்கு தான் இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அடுத்த வருஷம் January 26 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் எப்பப்பா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 இந்த படத்தோட டீசர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்ரம் சாருக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த படம் தான் கோபுரா. அந்த படம் சரியாக போகல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சரியான படம் வந்து நம்ம விக்ரம் சாருக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கிறது சியான் விக்ரம் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு செம்மையான விஷயம் தான் சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கும் இந்த படம் அடுத்த வருஷமும் ரிலீஸ் ஆகுது இல்லையா. இடையில இருக்கிற 3 கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவே ஒரு செம்மையான விஷயம் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டீசரை பற்றி இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.